மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில அளவிலான தடகள போட்டியில் சேலம் அணியினர் 33 தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில அளவிலான தடகள போட்டி சென்னை தாம்பரம் பகுதியில் கடந்த மார்ச் 2 முதல் 6 வரை நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 600 மேற்பட்ட மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 100 முதல் 5000 வரையான ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல், ஈட்டி எறிதல், குண்டு எறிதல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சேலம் மாவட்ட தடகள அணியை சார்ந்த 36 மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டாங்க. ஜூனியர், சீனியர், சப்ஜூனியர் அப்படின்னு 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் சேலம் அணியினர் 33 தங்கம், 14 வெள்ளி, 4 வெண்கலம் அப்படின்னு 51 பதக்கங்களை பெற்று முதலிடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காங்க. இந்த நிலையில் போட்டியில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகளுக்கு சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் பாராட்டு விழா நடந்தது. மாற்றுத்திறனாளிகளாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்டியிருக்காங்க சேலம் மாவட்ட தடகள அணியை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள். முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.